ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சுஜீஸ் கிச்சனில் டிப் ஆஃப் தி டே செக்மெண்ட்டில் லெமன் யூஸ் பண்ணி ஒரு 5 விதமான டிப்ஸ் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதெல்லாமே ரொம்ப ஈஸி பண்ணுறது, ஆனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 1 by 1 என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து, நீங்கள் லெமனில் இருக்க ஜூஸஸை மேக்ஸிமம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, ஒரு 10 seconds மட்டும் மைக்ரோவேவில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லெமனை புழிஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஜூஸ் அதிலிருந்து வரும், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஹீட் பண்ணிட்டீங்கனாலே லெமன் வந்து சாஃப்ட் ஆகிடும். இது வந்து நீங்கள் காயான லெமன் எடுத்தால் கூட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஜூஸஸுமே வந்துடும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிப் பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் வந்திருக்குன்ட்டு. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். லெமனோட தோல் இல்லாட்டி ஆரஞ்சு பழம் இருக்கும் இல்லையா, அதோட தோல் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி முங்குற அளவுக்கு இதை வந்து மைக்ரோவேவில் வச்சு ஹை ஹீட்டில் ஒரு 2 to 3 minutes வந்து நல்லா சூடு பண்ணிடுங்க. அதில் வந்து நல்ல ஸ்ட்ரீம் உங்களுக்கு ஆவி வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது நீங்கள் வந்து மைக்ரோவேவில் என்ன கரையோ இல்லை எந்த ஸ்மெல் இருந்தால் கூட ஈஸியாக அது போயிடும். மைக்ரோவேவ் வந்து நல்லா உங்களுக்கு பளபளன்னு ஆகிடும். இது வந்து ஒரு கிளீனிங் டிப் உங்களுக்கு. அடுத்ததாக 3rd டிப் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது பேட் ஸ்மெல் இருந்தது அப்படின்னா, ரூம் ஃப்ரெஷ்னஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு லெமனோட தோல்களை வந்து நீங்கள் தண்ணியில் நல்ல ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா, ஒரு 10 minutes சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. அது நல்லா உங்களுக்கு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும். வீட்டில் இருக்க எல்லா பேட் ஸ்மெல், அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபுட் குக் பண்ண ஸ்மெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது சூப்பராக போயிடும். இது வந்து DIY ரூம் ஃப்ரெஷ்னராக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் வந்து, நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா கிட்டில், அதில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி உப்பு பறிஞ்ச மாதிரி கரை படிய ஆரம்பிக்கும். நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இதே மாதிரி லெமனோட தோல் இருக்கு இல்லையா, அதை அந்த கிட்டிலில் சேர்த்துட்டு நல்லா எப்போயும் நீங்கள் தண்ணி பிடிக்கிற மாதிரி பிடிச்சி நல்லா அதை கொதிக்க வைங்க. அது ஃபுல்லாக அதுவாகவே கொதித்து ஆஃப் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் கீழே டிஸ்போஸ் பண்ணிட்டு எப்போயும் நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு பளபளன்னு ஆகிடும் கிட்டில். வேறு எந்த ஆர்டிஃபிஷியலான இது மார்க்கெட்டில் விற்கிறத வாங்கி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நீங்கள் உங்களோட கிட்டில் ஆகட்டும் இல்லாட்டி ஏதாவது பாத்திரங்களில் உங்களுக்கு உப்பு பறிஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட சில்வர் பாத்திரமாக இருக்கட்டும், எந்த பாத்திரமாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நல்லா பளபளன்னு ஆகிடும். அடுத்த டிப் வந்து, உங்களோட ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து, இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு பாதி லெமனை வந்து கட் பண்ணி உங்களோட ஒவ்வொரு ஷெல்ஃப்லேயும் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜோட ரேக்கில் வச்சுட்டிங்கன்னா வேறு எந்த ஃபுட் ஸ்மெல் இருந்தால் கூட அதை எடுத்துரும். உங்களோட ஃப்ரிட்ஜ் வந்து எப்பயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல ஸ்மெல்லோடையும் இருக்கும். இது வந்து அடுத்த டிப். சாதாரண லெமனை யூஸ் பண்ணி ஒரு 5 விதமான டிப் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப் செக்மெண்ட்டோட சீக்கிரமே உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.